வடசேரி படத்தினுடைய பூஜை. இந்த படத்தில் வந்து நக்கீரன் சார் தன்னுடைய முதல் படத்தை தொடங்குறாரு. இது வந்து வடசேரிங்கிறது வடசேரியை சுற்றி இருக்கக்கூடிய, அதாவது இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குற்றம் நிகழ சாத்தியம் இருக்கிற இடத்துல குற்றத்தை தவிர்க்கிறதுக்கு உண்டான வேலைகளெல்லாம் நடக்குது. ஆனால் அதையும் மீறி எப்படி குற்றங்கள் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஏரியாவை பேஸ் பண்ணியான ஒரு கதை இது. நான் நடிக்கிற ஒரு ஃபுல் கமர்ஷியல் மூவி, பாட்டு ஃபைட் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் மூவி தான் இது. நல்ல ஒரு டீம், எனர்ஜெட்டிக்கான டீம் பண்ணுறாங்க. ராஜேந்திர குமார் அவர்கள் வந்து இந்த படத்தை முதல் முறையாக, அவருக்கும் இது ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன். தென் வந்து சுபாஷ் அலெக்சாந்தர் வந்து கேமரா பண்ணுறாரு. ரவிப்பிரியன் அவர் கனடாவை சேர்ந்தவர், அவர் வந்து மியூசிக். சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்னு பார்த்திங்கன்னா அம்பிகா மேம் பண்ணுறாங்க, நம்ம ஜெயபிரகாஷ் சார், மைம் கோபி இப்படின்னு நிறைய ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டும் குரூப்பும் இருக்குது. நானும் இந்த அனுபவத்தை எதிர்பார்த்து நிற்கிறேன். இந்த படத்தின் பேர் வடச்சேரி. டைரக்டர் நக்கீரன் சார் தான் இந்த ஃபிலிம்குள்ளே வந்தது. ஸோ இந்த கதையை பற்றி நிறைய சொல்லியிருந்தார். ஸோ இதுக்கு ரொம்ப அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ இதை மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் அந்த இந்த கொரோனா அந்த விஷயம்லாம் நல்ல நிறைய விஷயம் வந்தது. ஸோ அப்படி இப்படி நாங்கள் கடவுள் பண்ணி தான் ஒரு நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை, கடவுள் ஆசீர்வாதமும் தேவை. நான் இந்த வடசேரி படத்தினுடைய இயக்குனர் நக்கீரன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வடசேரி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு இடத்துல ஒரு ஊராக இருக்குதுன்னு நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த ஊரில் நடக்கக்கூடிய விஷயங்களோ எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. இது வந்து வலுவான ஒரு காதல் கதை, அது போக ஒரு ஆக்ஷன், எல்லாமே கலந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கதை தான். எல்லோரும் நல்லா, எல்லாருக்குமே ஒரு பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டருக்கு இவங்க தான் அப்படின்னா இது ஒரு சாதாரணமாக சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்துட்டு போனால் அவங்க வந்து பேசும்படியாக இருக்கும். யாருமே வந்து ஏதோ ஒரு படத்துக்கு வந்தோம் அப்படி போன மாதிரி இருக்காது. வலுவான கதைங்கிறதுனால எல்லோரும் தரமாக நடித்து எல்லாருக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். எனக்குமே வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். என்னோடய ஃபர்ஸ்ட் படம் வந்து விழாதா தமிழ் மூவிஸில். இப்போது வடசேரின்ற ஒரு நியூ மூவி பூஜா ஒகேஷனில் இருக்குது. இப்போனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த படத்தோட முன்னாடி படம் வந்து பே மாமான்னு ஒரு படம் முடிச்சுட்டா யோகி பாபு சார் கூட. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக், அப்புறம் கொரோனா எல்லாம் ஆரம்பித்து இப்போ நார்மலாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற தமிழ் ஃபிலிம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. ஸோ ஐம் ஹாப்பிங் ஃபார் தி பெஸ்ட்.